எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக் மசாலா கிரேவி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் இருக்கு கிளிக் பண்ணுங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, கடுகு, உப்பு, கொத்தமல்லி, முட்டை, எண்ணெய், மஞ்சள், மிளகாய்தூள், கல்லை, தேங்காய். இப்போ முதல்ல மசாலா வதக்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் தேங்காய், கல்லை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது எவ்வளவோ முதல்ல நல்லா வதங்கிட்டோம். அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம். முதல்ல இப்போ இதை நம்ம மஞ்சள், குழம்பு மிளகாயும் இதெல்லாம் போட்டு ஒரு சேர்த்து எடுத்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இதை நம்ம மசாலா ருப்பி எடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டுருக்குறோம். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். எண்ணெய் வதங்கிடுச்சு, வெங்காயம், மசாலாவை போட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வதங்கட்டும். இது தண்ணி ஊற்றி மசாலா தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுறேன். இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறமா முட்டை ஊற்றலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு மசாலா. பாருங்கள், மசாலா இல்லை. இப்போ நம்ம இதில் முட்டை போடலாம். நான் தீ கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன் சிம்மில். நம்ம ஒரு ஒரு முட்டையாக நம்ம மசாலாவுக்கு எத்தனை முட்டை தேவைப்படுதோ, அஞ்சு வேணுமோ ஆறு வேணுமோ பார்த்து நம்ம மசாலாவுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ
இப்போ நான் தீ அதிகமாக வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஊற்றுற முட்டை ஒன்றுன்னா இப்போ மேலுக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நம்ம சாப்பிட்றப்ப இப்படி அழுக்க அழுக்க எடுத்து நம்ம ஒவ்வொரு முட்டையாக போட்டுக்கலாம். நான் இந்த மசாலாவுக்கு 6 முட்டை ஊற்றிருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வெந்த பின்னால் நம்ம எடுத்து சப்பாத்திக்கோ இல்லை இட்லி தோசை நம்ம ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். முட்டை ஊற்றின பின்னால் இப்படி கரண்டி வச்சு நம்ம கலக்கக்கூடாது. நம்ம எதுனா ஒன்று டவுட் இருந்தாக்கா இது பாருங்க, இப்படி நம்ம எடுத்து விட்டாவே இப்படி மேலே வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சிக்கன் குழம்புல போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஈஸியான மெத்தட் தான் இது. நம்ம வேக வைக்கிற நேரையில் எதுவும் இல்லை, மசாலா அரைச்சி ஊற்றுறதுனால நம்ம குழந்தைங்க இன்னொரு எக் எக்ஸ்ட்ரா போட்டுருந்து சாப்பிடுவாங்க. இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி அழகாக தூவி வைக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம முட்டையை இங்கே பாருங்க, நம்ம சிக்கன் எடுக்கிற மாதிரியே அழுக்க அழுக்காக எடுக்கலாம். இப்போ நிறைய பேர் இருக்குது, சிக்கன் குழம்பு மாதிரி தான் தெரியும் இது. இங்கே உள்ள பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வெந்திருக்குது, நல்லா காரம் இதெல்லாம் இறங்கியிருக்கிறோம். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.